நீங்க யார் தெரியுமா? நியாய பிரமாணத்தை இம்மி அளவு பிசகாம நிறைவேற்றி முடிச்சால் நீங்க பரலோகங்கள் அப்படிதான் பாக்குது. நியாய பிரமாணத்தை நீதி எண்ணிலே ஆகையால் பழைய ஏற்பாட்டில் நிறைவேற்றினவனுக்கு வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கும் என் சந்ததிக்கும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். பாட்டில் நியாயப்பிரமாணத்தை மீறுறதுனால வர்ற சாபம் எதுவும் உங்களுக்கு வராது. ஆனால் பழைய பாட்டில் நியாயப்பிரமாணத்தை செஞ்சால் வர ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இங்கே தான் வந்து கிரேஸ் நிற்குது. ஸோ பழைய பாட்டில் நியாயப்பிரமாணத்தை மீறுறதுனால வர்ற சாபம் எதுவும் உங்களுக்கு வராது. ஆனால் பழைய பாட்டில் நியாயப்பிரமாணத்தை செஞ்சால் வர ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். இங்கே தான் வந்து கிரேஸ் நிற்குது. அங்கே மீறின சாபம் வராது, ஆனால் நிறைவேறின ஆசீர்வாதம் மட்டும் வரும். அதைத்தான் என்கிட்ட கேட்குறாங்க, பழைய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தை மட்டும் பேசுகிறீங்க ஏங்க, அப்போ வந்து பிரமாணத்தை பேச மாட்டேன்றீங்கன்னா, இங்கே பாரு, பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்தை நிறைவேற்றாததுனால வர்ற சாபம் நமக்கு வராது. ஏனென்றால் இயேசு அதை நிறைவேற்றி முடித்தார். முடித்ததுனால வர ஆசீர்வாதம், அவர் முடித்தனால எனக்கு என்ன செய்கிறது வருகிறது, ஏனென்றால் எனக்குள்ளே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறி இருக்கிறது. ரோமர் 8 வருதா நியாயப்பிரமாணத்தின் நீதி, அதை வாசனம் முடிச்சிருவோம், கர்த்தரமே ஆசீர்வதிப்பார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். பார்த்தீங்களா, உங்க எல்லாத்தையும் நல்லா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினா ஒரு பிளெஸிங் வரும் பாருங்க, அந்த நீதி உங்கள்கிட்ட வந்துருச்சு. நீங்க யார் தெரியுமா? நியாயப்பிரமாணத்தை இம்மி அளவு பிசகாம நிறைவேற்றி முடிச்சால் நீங்க பரலோகங்கள் அப்படிதான் பாக்குது. நியாயப்பிரமாணத்து நீதி எண்ணிலே ஆகையால் பழைய ஏற்பாட்டில் நிறைவேற்றினவனுக்கு வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கும் என் சந்ததிக்கும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். எஸ் 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 நியாயப்பிரமாணத்தின் நீதி எல்லாரும் சொல்லுங்க, எண்ணிலே நிறைவேறி இருக்கிறது. பைபிள் சொல்லுது நியாயப்பிரமாணத்துலாம் நிறைவேறும் வரைக்கும் என்ன நடக்காது, நியாயப்பிரமாணம் ஒளிந்து போகாதுன்னுச்சு, நம்மள்கிட்ட நிறைவேறிடுச்சு. அதனால் நியாயப்பிரமாணம் அங்கே இல்லை. நான் பாவத்திற்கு மரித்திருக்கிறேன், பிரமாணத்திற்கும் மரித்திருக்கிறேன், மரணத்தின் சாயல் என் மீது இருக்கிறபடியினால் என்னை நியாயப்பிரமாணம் தண்டிக்க முடியாது. இங்கே பாருங்கள், நிறைவேறும் அளவும் ஒளிந்து போகாது. இப்போ ஒரு வசன வாஸ்தம் என்னது, நம்மிடத்தில் அப்போ நிறைவேறிடுச்சுன்னா ஒளிஞ்சிச்சு. தயவு செய்து இனி பிரமாணம் பேசுகிற சபைக்கு நீங்கள் கடந்து செல்லுவீர்கள் என்றால் உங்கள் ஊழியருக்காக ஜோம் பண்ணுங்க, இல்லாட்டி ஆண்டவரே ஊழியரை மாற்றுங்க, இல்லாட்டி நீங்கள் சபையை மாற்றுங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு முடிவெடுங்க. ஆமாம், ஒன்று ஆண்டவரே எங்கள் ஊழியரை மாற்றுங்க, இல்லாட்டி எனக்கு சபையை மாற்றிடுங்க. ஏன்னா நியாயப்பிரமாணத்தில் உள்ளது நிறைவேறின பிறகு அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அது நிறைவேற்று முடிக்கப்பட்டது. அந்த சாபங்கள் எனக்கு வரவே முடியாது, ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் எனக்கும் என் சந்ததிக்கும் கடந்து வரும், ஏனென்றால் நிறைவேற்றி முடித்திருக்கிறோம். கண்களை முறை நன்றி.